வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காருங்க. இப்போ உலகம் முழுக்கவே ரொம்ப அரசியல் புரசலாக பேசப்பட்டு இருந்த விஷயம் பரவலாக மாறி இருக்குல்ல. மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுக்கு விதை போட்ட ஒரு பெருந்தலைவர் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, திரு பழ நெடுமாறன் ஐயா அவர்கள். உலகத்தமிழர் பேரவை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட பில்லரே இவர் தாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மேதகு பிரபாகரன் அவர்கள் எப்படி ஐயா இருக்காங்க? நல்லா இருக்கார். நல்லா இருக்கார். ஓகே ஐயா. ஐயா, நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயத்த சொல்கிறோம் ஐயா, தலைவர் உயிரோடு இருக்கார், உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் விமர்சிக்கிறோன்னு ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லைங்க, அவர் ஒரு தடவை சொல்கிறாருங்க, ஆனால் இது வரைக்கும் ஆதாரம் எதுவுமே வரலையேன்னு சொல்கிறாங்க ஐயா. அவங்களுக்கு உங்களோட பதில் ஐயா? 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற போரில் அவர் கொல்லப்பட்டதாக இராணுவம் அறிவித்தது. முதல் தடவை அல்ல. 1984 தொடர்ந்து இதுவரைக்கும் 10 தடவை சிங்கள அரசும் சிங்கள இராணுவமும் அறிவித்திருக்கிறார். எதற்காக இதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. உலகம் புறாவும் இருக்கிற ஈழத்தமிழர்கள், இலங்கையில் வாழ்கிற ஈழத்தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும், அவர்களை அச்சமடைய செய்ய வேண்டும், தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய் செய்தியை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது பொய் செய்தி தான், அவங்க கொன்னிட்டன்னு சொல்கிறது பொய் செய்தி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. திரும்ப திரும்ப அவர்கள் ஒரே செய்தியை சொல்கிறார்கள். ஒரு வாரம் 10 அது பொய்த்து போகிறது, மீண்டும் பரப்புகிறார்கள். அதே பழைய பொய்யை சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே ஐயா, அந்த இலங்கை இராணுவம், நீங்கள் அந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஐயா, அந்த இலங்கை இராணுவத்தோட செய்தி தொடர்பாளரே சொன்னார், இல்லைங்க நாங்கள் வந்து பிரபாகரன் அவர்களை கொண்டுட்டோம், டிஎன்ஏ ஆதாரம் வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், எப்போ வேணும் நாங்கள் அதை காட்ட ரெடின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் காட்டலை ஐயா. அந்த இடத்துல தான் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? அப்போவே நான் அதை சொல்லி நான் மட்டும் சொல்லவில்லை. இந்தியாவில் உள்ள தடயவியல் அறிஞர்களில் மிக முக்கியமானவர் டாக்டர் சந்திரசேகரன், சென்னை தடயவியல் நிலையத்தின் இயக்குநராக இருந்தவர். பிரபாகரனின் உடலை நாங்கள் கண்டெடுத்தோம் என்று 11 அறிவிக்கிறார்கள். 20 அறிவிக்கிறார். 11 நாங்கள் டிஎன்ஏ சோதனை, தடவியல் சோதனை செய்து விட்டோம், அவர் உடல் தான் என்பதை நிறுவிவிட்டோம் என்று அறிவித்து விட்டார். அறிவித்தது சாதாரணமான ஆள் அல்ல. சிங்கள இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த பொன்சேகா அறிவித்தார். அப்போது டாக்டர் சந்திரசேகர் இங்கே பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். டிஎன்ஏ டெஸ்ட் என்பது 1 செய்துவிடக்கூடியது அல்ல, 4 ஆகும். ஆகவே இவர்கள் சொல்வது உண்மை என்று நம்ப முடியாது. 1, டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் பெற்றோர் அல்லது சகோதர சகோதரிகள் அல்லது அவர்களின் பிள்ளைகள் இரத்தத்தை எடுத்து, இவர்களின் இரத்தத்தை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து செய்ய வேண்டும். அது 4 ஆகும் குறைந்தபட்சம். எல்லாத்தை விட முக்கியமானது என்னவென்று சொன்னால், இலங்கையில் அந்த சோதனை செய்யும் வசதியே கிடையாது. சென்னையில் உள்ள நிலையத்தை எங்களுக்குத்தான் அனுப்புவார்கள், நாங்கள்தான் அவர்கள் அனுப்புகிறதெல்லாம் சோதனை செய்து திருப்பி அனுப்புவோம் என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். எல்லா பத்திரிகையிலையும் அப்போது வந்திருக்கிறது, 2009 வந்திருக்கிறது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும் அவர்கள் சொல்வது பொய் என்பதற்கு? டிஎன்ஏ செய்கிற சோதனை செய்கிற வசதியே இலங்கையில் இன்று வரைக்கும் கிடையாது. 1 செய்யக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்கிற தந்திரம். 2, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக பிரபாகரன் பேரை சேர்த்திருக்கிறார். இன்று வரைக்கும் இருக்கிறது. ஒரு கொலை வழக்கிலோ கிரிமினல் வழக்கிலோ குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்துவிட்டால்
மரண சான்றிதழ் கொடுத்து அவர் பெயரை நீக்கி விடுவார். சிங்கள அரசு பகிரங்கமாக அறிவித்து விட்டது இல்லையா, பிரபாகரனை கொண்டு விட்டோம், அவர் உடல் இதுதான் என்று காட்டி விட்டோம் எல்லாம் சொன்னார். ஏன் மரண சான்றிதழ் கொடுக்கவில்லை இதுவரைக்கும்? ஏன் அந்த குற்றப்பத்திரிகையில் அந்த பெயர் இன்னமும் இருக்கிறது? அதை இந்திய அரசு அமைத்த பல்நோக்கு விசாரணை குழு இன்னமும் அதை விசாரித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன நாடகம், என்ன தெரிகிறது உங்களுக்கு? சிங்கள அரசும் பிரபாகரன் இறந்ததை நம்பவில்லை, இந்திய அரசும் நம்பவில்லை. அதுதானே உண்மையாக இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? ஐயா, நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் தஞ்சாவூரில் நடந்தப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க ஐயா, நான் இங்கே வந்து இந்த விஷயத்தை சொல்கிறதே அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டேன், மேதகு பிரபாகரன் அவர்கள்கிட்ட அவரோட அனுமதியோடு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், அவர் இன்னும் இறக்கல உயிரோடு இருக்கார் தான் சொன்னீங்க ஐயா. நீங்கள் அனுமதி வாங்கிட்டேன்னா நான் சொல்லலை, அவருடைய குடும்பத்தினரிடமிருந்து எனக்கு வந்த தகவலை வெளியிடுகிறேன் சொன்னேன். அப்படின்னா நாம் இன்னும் அவரை நேரில் பார்க்கல? யாரு நாம இன்னும் ஒரு நேரில் பார்க்கல. ஓகே ஐயா, குடும்ப தகவலை நாம் வெளிப்படுத்தியிருக்கோம். ஐயா, இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க நினச்சாங்கன்னா வீடியோ ஃபோட்டோ ஏதாவது எடுத்து வெளியிட்டிருக்க முடியும், ஆனால் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ கூட வரலையேங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறதுக்கு உங்களோட கருத்து ஐயா? இந்த நவீன யுகத்தில் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு, இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்களும் நானும் பேசுகிறத அமெரிக்காவில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு தொலைபேசி நான் இங்கே பேசினேன்னா எந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன்றது துல்லியமாக தெரியும். இவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் வந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது சரியா? அவர் என் கூட பேசினாலோ நான் அவரோட பேசினாலோ உடனடியாக தெரியும். யாருக்கு தெரியக்கூடாதோ அவர்களுக்கும் தெரியும். அவர்களுக்கு நவீன அறிவியலை பற்றி எதுவும் தெரியாமல் கேட்கிறார்கள். ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு ஐயா. ஐயா, இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னார் ஐயா, என்ன யாரை பார்த்தாலும் பிரபாகரன் அவர்கள் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவர் என்ன கடவுளா உயிரோடு வந்துடுறதுக்கு அப்படின்னு கேட்டார் ஐயா. இதை நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க? புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு கடவுள் கிடையாது. புத்த மதம் நாத்திக மதம், அவரே கடவுள் என்று சொன்ன விற்பாடு. அந்த கடவுளின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதுதானே கோத்தபாய. புத்தர் என்ன சொன்னார்? அவர் சொன்ன ஒழுக்க விதிகள், அறவிதிகள், அதை பின்பற்றி வாழ வேண்டும், விக்கிரகோணக்கம் கூடாது எல்லாம் சொன்னார். பௌத்தம் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னார். பௌத்தம் தான் உங்களுக்கு கொள்கை கோட்பாடு, அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். பிற்காலத்தில் வந்தவர்கள் மகாயான பௌத்தம் என்று ஒரு பிரிவை ஏற்படுத்தினார், புத்தரையே கடவுளாக்கி விட்டார். தன்னை பௌத்தன் என்று சொல்லிக் கொள்கிற கோத்தபாயே அவர் கடவுள் நம்பிக்கையை உள்ளவர் போல தெரிகிறது. அதனால தானே இந்த உதாரணம் சொல்கிறார். அப்படியானால் அவர் பௌத்தராக இருப்பதற்கே லாயக்கற்றவர். பதில் இதுக்கு இதுதான். சரி ஐயா, ஏன்னா இலங்கையில் பொருளாதார பிரச்சனைன்னு ஒன்று ஏற்பட்டதும் அந்த நாட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போனவர் கோத்தபாய ராஜபக்ஷ. ஆனால் அவர் இப்போ என்னென்னா அவர் கடவுளான்னு சொல்லி கேள்வி எழுப்புற அளவுக்கு அவர் வளர்ந்ததாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சிலர் கேட்குற ஒரு விஷயம் மட்டும் வெளிப்படையாக கேட்குற ஐயா, இறுதிக்கட்ட போரின் போது மேதகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்படலை அப்படின்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா, அது உண்மையா ஐயா? அவர் இருக்கிறார், நன்றாக இருக்கிறார் என்று நான் சொன்னால் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், அவராக சொன்னால் தான் அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட சூசகமாக ஒரு விஷயம் போகுது, பட் இன்னும் புலப்படலை வெளியே, அவராக சொல்கிற வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. சரி ஐயா, ஐயா இப்போ நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கோம்ல ஐயா, தலைவர் உயிரோடு இருக்காரு சொல்லிட்டு, இதனால் இலங்கை வடகிழக்கு பகுதியில் இராணுவ நடவடிக்கையை இன்னும் அந்த அரசு அதிகமாக்க வாய்ப்பு இருக்கா ஐயா? இதே தவறு. ஈழத்தமிழர்களுக்கு இலங்கையில் வாழ்ந்தாலும் உலகம் பூராவும் பல நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் ஏற்பட்டிருக்கிறது. ரெண்டாவது,
இலங்கை தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றி இருக்கிறார்கள். அந்த சிங்களவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருப்பதா நாம் வெளியேறி விடுவதா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அச்சம் ஏற்பட்டு அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். சிங்கள அதிகாரிகளை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள், இராணுவத்தை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள் தமிழர் பகுதியில். அவர்கள் மத்திய எல்லாம் ஒரு அச்சம் உருவாகி இருக்கிறது. இதுதான் உண்மையை தவிர அங்கு தமிழர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வது தவறானது. ஐயா, மார்ச் 10ஆம் தேதி வந்துச்சுன்னா உங்களுக்கு 90 வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க நினைக்கிறேன். என்னோட நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு என்னோடய முத்தாய்ப்பான வாழ்த்துக்களை முதலே சொல்லிடுறேன். ஐயா, நீங்கள் இவ்வளோ வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்களே ஐயா, இதில் உங்களோட மகத்தான சாதனை அப்படின்னா எந்த விஷயம் ஐயா சொல்லுவீங்க? நான் நினச்சி இந்த ஒரு விஷயம் பண்ணி நான் இப்போ வரைக்கும் பெருமைப்படுறேன்ப்பா அப்படின்னா ஒரே விஷயம் ஐயா. என்னுடைய சாதனைகளை மதிப்பீடு செய்ய வேண்டியது உங்களை போன்றவர்களின் கடமை. என்னுடைய சாதனையை நானே மதிப்பீடு செய்வது என்பது உங்களுக்கு மன நிறைவு ஒன்று இருக்குல்ல ஐயா. இந்த மாணவன் எழுதிய தேர்வுத்தாளே அந்த மாணவனை திருத்துவதற்கு. ஐயோ ஐயா, எங்களுக்கு அவ்வளோ வயசு இல்லை ஐயா, அதான் உங்ககிட்ட கேட்டேன் ஐயா. ஐயா, அடுத்தபடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, இலங்கை அரசியல்வாதிகளாக இருக்காங்க இல்லையா, இலங்கை அரசியல்வாதிகள், ஸ்ரீலங்காவில் இருக்க பாலிட்டிஷியன்ஸ், அவங்க உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ஐயா, மேதகு பிரபாகரனோட உயிரோடு இருக்கிறதா சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு, இது எப்படி ஐயா பார்க்குறாங்க அவங்க? அவர்களுக்கு இப்போதான் உண்மைகள் புரிய ஆரம்பித்திருக்கிறது. ராஜபக்சேக்களை வெற்றி பெற வைத்து ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்த சிங்கள மக்கள் இன்றைக்கு தெருவில் இறங்கி ராஜபக்சேயை வெளியேறுங்கள் என்று போராடுகிறார், வெளியேற வைத்தார்கள். இன்னமும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே சிங்கள அறிவுஜீவிகள் படித்தவர்கள் மத்தியிலே இப்போதான் உண்மைகளெல்லாம் புரிகிறது. சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய மனமாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், இனவெறியினால் நாம் நம்மை ஏமாற்றிவிட்டார்கள், இனவெறியை தூண்டிவிட்டு என்றது அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதனால தான் இன்னமும் அந்த போராட்டம், ஆட்சி மாறினாலும் போராட்டம் நடக்கிறது. இது சிங்களர் பற்றியிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம். இப்போது பிரபாகரனை பற்றிய செய்தி வந்ததும் அவர்களுக்கு எல்லா உண்மைகளும் விரைவில் புரியும் என்று நம்புகிறேன். இப்போ இலங்கையோட அதிபர் பதவியிலும் சரி, பிரதமர் பதவியிலும் சரி, ராஜபக்சேக்கள் கிடையாது, மஹிந்த ராஜபக்சவும் கிடையாது, கோத்தபய ராஜபக்சவும் கிடையாது. இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட விஷயம் நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம்ல, மேதகு பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு, இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு திரும்பவும் ராஜபக்சேக்கள் ஆட்சி அங்கே முளைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவரை சமாளிக்க நாங்கள் தான் சரியாக இருப்போன்னு அவங்க அதையே பிம்பப்படுத்தி முன்னாடி வர முடியுமா ஐயா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா? ராஜபக்சேகளை பற்றி திரும்ப திரும்ப கவலைப்படுவதில் அர்த்தமே இல்லை. இப்போது ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது மாறி இலங்கையில் சீனா ஆழமாக காலூன்றிவிட்ட இந்த நிலைமையில் இந்தியாவுக்கு அபாயம் என்ற பிரச்சனை தான் பெரிதாக இருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனை வேறு, இந்தியாவுக்கு சீனாவின் மூலம் அபாயம் காத்திருக்கிற பிரச்சனை வேறு அல்ல. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இருந்து இந்தியாவுக்கு வரவிருக்கிற அபாயத்தை தடுக்க வேண்டுமானால் ஈழ பிரச்சனைக்கு இந்தியா துணையாக நிற்க வேண்டும். அதன் மூலம்தான் இந்த அபாயத்தை தடுக்க முடியும். இந்திய அரசு இதை சிந்திக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கொழும்பு போர்ட்டு ஏதோ சைனாவோட நிலப்பகுதி மாதிரி அவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னு ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, ஆனால் வேலையாட்கள் பார்த்தா கூட அங்கங்கே சீனர்கள் தான் அதிகமாக தென்படுறாங்க ஐயா. ஏதோ இலங்கையே குட்டி சீனா மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க நண்பர்களே, இது போல் இங்கே நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தலைமுறையினருக்காக கேட்குறையா, நீங்கள் விளக்கம் கொடுத்தா இன்னும் தெளிவாக போய் ரீச் ஆகும் ஐயா. இலங்கை எப்படி சீனா வசம் போய்கிட்டு இருக்கு ஐயா? இலங்கை பிரச்சனையில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் போது 3000 தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இந்திரா காந்தி அவர்கள் சென்னை செங்கோட்டையில் 15ஆம் தேதி கொடியேற்றி வைக்கும்போது சொன்னார், இலங்கையில் நடப்பது திட்டமிட்ட இனப்படுகொலை, ஜினோசைட் என்ற வார்த்தையை இந்திய பிரதமர் அவர்கள் முதன் முதலாக பயன்படுத்தினார்.
இந்தியா வில் நாட் பி ஏ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் டு இட் என்று சொன்னார். இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்தியா சும்மா இருக்காது என்று எச்சரித்தார். எச்சரித்ததோடு நிற்கவில்லை. அன்றைக்கு வெளியுறவு அமைச்சராக இருந்த பி வி நரசிம்மராவை உடனடியாக இலங்கைக்கு அனுப்பி ஜெயவர்தனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அதற்கு பிறகு அந்த கலவரம் ஓய்ந்தது. பின்னர் ஜி பார்த்தசாரதி என்ற மூத்த ராஜதந்திரியை இலங்கைக்கு அனுப்பி ஜெயவர்தனாவுக்கும் தமிழர் பிரதிநிதிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த வைத்து அவருக்கு அனெக்சர் சி என்ற திட்டத்தை ஒப்புக்கொள்ள வைத்தார். ஆனால் அதற்கு பின்னால் ஜெயவர்தனா அதிலிருந்து நழுவி செல்கிறார். நழுவி செல்வது மட்டுமல்ல, அமெரிக்காவின் உதவியை பெறுவதற்காக திருகோணமலையில் அமெரிக்க கடற்படை தளத்தை கொண்டு வந்து வைப்பதற்கு திட்டமிட்டார். இந்திரா காந்திக்கு இது தெரிய வந்தபோது கடுமையான எச்சரிக்கை கொடுத்த பிற்பாடு அது நின்றுவிட்டது. இப்படி இந்தியாவின் அழுத்தம் தன் மீது படிவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் சிங்கள அரசியல்வாதிகளின் நோக்கம். ராஜபக்சே வந்தபோது, பதவிக்கு வந்தபோது, நாம் எந்த நாட்டின் உதவியை பெறுவதை விட இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கிற நாடுகளின் உதவியை பெறுவதன் மூலம்தான் இந்தியாவின் அழுத்தத்தை தடுக்க முடியும் என்று அவர் திட்டமிட்டு சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் உறவாடினார். சீனா இலங்கைக்கு நீங்கள் சொல்வது போல கொழும்பு துறைமுக உத்தரவு மட்டும் அல்ல, இலங்கையின் தென்கோடியில் இருக்கக்கூடிய ஹம்பன் தொட்டாவில் 5000 கோடி செலவில் ஒரு புதிய துறைமுகத்தை கட்டி கொடுத்திருக்கிறது சீனா. இலங்கையில் சாலைகள், போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து எல்லாமே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். கோடி கோடியாக 1000 கோடிகளை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? அதனால் இலங்கை ஒரு சின்ன நாடு, என்ன பயன்? சீனா சரக்குகளை எல்லாம் விற்பதற்கு இலங்கை என்ன பெரிய சந்தையா? எதுவுமே கிடையாது. இலங்கையினால சீனாவுக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. ஆனால் எதற்காக இதை செய்தார்கள்? இந்தியாவுக்கு எதிரான ஒரு தளமாக இலங்கை நமக்கு பயன்படும் என்பதற்காக செய்கிறார்கள். அதில் வெற்றியும் பெற்று விட்டார்கள். சீனா ஆழமாக கால் ஊன்றியிருக்கிறது. 1962 இந்தியாவின் மீது சீனா படையெடுத்த போது பிறகு உலக நாடுகள் தலையீட்டின் பேரில் இந்த சமாதானம் ஏற்பட்டது. அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முடிவெடுத்தார். என்றைக்கு இருந்தாலும் சீனா எதிரி தான், மேற்கே பாகிஸ்தான் நிரந்தரமான எதிரி. ஆகவே இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகள் அல்லது இராணுவ தளங்கள் இவற்றை வட இந்தியாவில் அமைக்க வேண்டாம், எல்லாவற்றையும் தென்னிந்தியாவுக்கு மாற்றுங்கள் என்று சொல்லி மாற்றிவிட்டார். 700க்கும் மேற்பட்ட இராணுவ கட்டமைப்புகள் தென்னிந்தியாவில் இருக்கின்றன. ஏன் தென்னிந்தியாவுக்கு மாற்ற சொன்னார் நேரு? இந்தியாவுக்கு தெற்கே இலங்கையை தவிர எந்த நாடும் கிடையாது. இலங்கை நம்முடைய நட்பு நாடு, நம்மை மீறி போகாது என்ற நம்பிக்கையில் மாற்றியிருக்கிறோம். திபேத்திலிருந்து ஏவுகணை விட்டு இவற்றை சீனா அடிக்க வேண்டியதில்லை. 20 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மன்னாரிலிருந்து குறிவாத்து அடிக்க முடியும். இப்போதான் அபாயம் இந்தியாவுக்கா ஈழத்தமிழர்களுக்கா? இந்த அபாயத்திலிருந்து இந்தியா அதை முறியடிக்க வேண்டுமானால், தப்ப வேண்டுமானால் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதில் தலையிடுவதன் மூலம்தான் இலங்கையில் உள்ள சீன ஆதிக்கத்தையும் சிங்கள இனவெறி உறவையும் அறுத்தெறிய முடியும். இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது. இதை யோசிக்க வேண்டிய கட்டம் இது. ஓகே ஐயா, சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா, இந்த சீனாவோட பலூன், உளவு பலூன் அங்கங்கே பறந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா வான்பரப்பில் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போய்கிட்டுறையா அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில. அப்புறம் விசாரித்து பார்த்தா கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட நாடுகளில் சைனா அந்த வேலையை பார்த்துருக்கு, அந்த பலூன் போயிருக்கு. இந்தியாவோட அந்தமான் வான்பரப்பில் கூட சீனா பலூன் வச்சு உளவு பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா. இதுக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கா ஐயா? பலூன் பறக்கிறது இருக்கட்டும், சீனாவுடைய உளவு கப்பல்
அந்த கப்பலில் இருந்து இந்தியா முழுவதும் உளவு பார்க்க முடியும். எங்கெங்கே என்ன இருக்குது, எந்த இராணுவ நிலைகள் இருக்குது, தளங்கள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கப்பல் இலங்கை துறைமுகத்துக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்திய அரசு இலங்கை அரசை கூப்பிட்டு எச்சரித்தது. அந்த கப்பலுக்கு அனுமதி தரக்கூடாது என்று சொன்னார்கள். பத்திரிகையில் வந்தது இந்த செய்தி. நிரப்ப வந்த கப்பல்னு அவங்க சொன்னாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. அந்த கப்பல் இவர் கொடுத்த எச்சரிக்கையை சிங்கள அரசு மதிக்கவில்லை. அந்த கப்பல் ஹம்பன்தோட்டாவோடு நிற்கவில்லை, அங்கிருந்து கொழும்புக்கு வந்தோம். ஒரு மாதம் இருந்திருக்கிறது கொழும்புலையும் ஹம்பன்தோட்டாவிலையும். ஒரு மாதத்திற்கு மேலாக அந்த கப்பல் இருந்து விட்டு தான் போனது. இது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையா இல்லையா? கண்டிப்பாக. அதை பற்றி டில்லியில் இருப்பவர்கள் சிந்திப்பார்களா வேண்டாமா? இந்த அபாயம்தான் இன்றைக்கு தலை தூக்கி நிற்கிறது. இதை தடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இது வேறு பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை வேறு அல்ல. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒன்று ஒரு இடத்துல நடந்தால் இன்னொரு இடத்துல தொடர்பு இருக்குது, இன்னொரு இடம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே ஐயா. ஐயா, இப்போ பிரபாகரன் அவர்கள் உயிரோடு வராங்க அப்படின்னா, இது இலங்கை இந்தியா ரெண்டு நாடுகள் மட்டும் உற்று நோக்க வேண்டிய விஷயமா, இல்லை உலக நாடுகளை உற்று நோக்கணுமா, குறிப்பாக அமெரிக்கா? இந்த பிரச்சனையை நீங்கள் அப்படிலாம் பார்க்காதீங்க. இந்த பிரச்சனையில் பிரபாகரன் மீண்டும் வருவது என்பது ஈழத்தமிழர்களின் மீட்சிக்காக, அதற்கு உலக நாடுகளெல்லாம் உதவ வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்கா என்ன நினைக்கிறது, இன்னொரு நாடு என்ன நினைக்கிறது பற்றியெல்லாம் நமக்கு எல்லோரும் இதற்கு உதவ வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியம் என்பது மிகப்பெரிய பாரம்பரியம். சங்ககால புலவர்களில் ஒருவரான கணியன் பூங்குன்றன் பாடினார், யாதும் ஊரே யாவரும் கேளிர். அதற்கு என்ன பொருள், எந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய நாடு, யாராக இருந்தாலும் என்னுடைய உறவினர் என்று சொல்லுகிற ஒரு பெருநோக்கு நம்முடைய தமிழனுக்கு இருந்தது. எப்போது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னால் உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லுகிற அந்த பெருநோக்கு படைத்த தமிழ் பாரம்பரியத்தில் வந்த ஈழத்தமிழர்களுக்கு இந்த இன்னல் வந்திருக்கும் போது உலகம் இதில் தலையிட்டு அவர்களுக்கு மீட்சிக்கு வழிகாட்ட வேண்டுமே தவிர, உதவ வேண்டுமே தவிர, இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. தயவு செய்து இந்தியாவும் உலக நாடுகளும் ஈழத்தமிழர்களின் விடுவுக்காக துணை நிற்க வேண்டும். அதற்கு உலகத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் கர்ம வீரர் காமராஜரும் உற்ற நண்பர்கள்னு கேள்விப்பட்ட ஐயா, அது உண்மைதானே ஐயா? காமராஜர் பெருந்தலைவர், அவர் எனது வழிகாட்டி, அவருடைய நிழலில் வளர்ந்தவன் நான். உங்களுக்கு ஒரு மெண்டா வழிகாட்டியாக இருந்திருக்காரு. ஐயா கிட்ட பேசியிருக்கீங்களா ஐயா? காமராஜர் ஐயா கிட்ட பேசியிருக்கீங்களா? ஓகே. அவர் மனசில் இலங்கை நிலைப்பாடு எதனா இருந்துச்சா ஐயா? இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் சார்ந்து ஐயா உங்ககிட்ட எதனா பகிர்ந்திருக்காரா? அவர் இருந்த காலத்தில் இந்த பிரச்சனை வரவில்லை. மாறாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கையின் ரப்பர் தேயிலை தோட்டங்களில் அமைப்பதற்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான மக்கள் அழைத்து செல்லப்பட்டார். இலங்கையின் தேசிய வருமானத்தில் 60% வருமானம் ரப்பர் தேயிலை தோட்டங்களின் மூலம்தான் கிடைக்கிறது. அந்த ரப்பர் தேயிலை தோட்டங்களை எல்லாம் அமைத்தது யார்? நம்முடைய தமிழன். நம்முடைய தமிழ்நாட்டு தமிழர்கள் அங்கே போய் தங்களுடைய உழைப்பின் மூலம் அவற்றை எல்லாம் அமைத்தார். 5 தலைமுறைகளுக்கு மேலே அங்கே வாழ்ந்து வருகிற அந்த தமிழர்களுக்கு 1948 இலங்கை சுதந்திரம் பெற்றவுடன் அவர்களின் குடியுரிமையை பறித்தது. உனக்கு குடியுரிமை கிடையாது, வாக்குரிமையும் கிடையாது என்று சொன்னபோது அன்றைக்கு அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்களில் காமராஜரும் ஒருவர். அப்போது அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக
இருந்தது. ஈழத்தமிழர் பிரச்சனை அப்போ அவர் இல்லாத டைம்ல இல்லாம இருந்திருக்கு, இருந்தது. ஆனால் ஈழத்தமிழர்கள் அப்போது என்ன சொன்னார்கள் என்றால், சிங்களத்தோடு தமிழுக்கும் சம தகுதி கொடுக்க வேண்டும், சிங்களரோடு தமிழரையும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அரசாங்க பதவிகளில் மற்றவற்றெல்லாம். இதோடு அவர்கள் கோரிக்கை இருந்தது. அறவழியில் இதையெல்லாம் கேட்டு போராடி 30 ஆண்டுகள் போராடி ஒன்றும் கிடைக்கவில்லை என்றபோதுதான் சுதந்திர தமிழீழம் என்ற கோரிக்கையை தந்தை செல்வா 1977 கொடுத்து அதே தேர்தல் பிரச்சனையாக்கி தமிழர் பகுதிகள் எல்லாம் வெற்றி பெற்றார். அதிலிருந்து தொடங்குகிறது. காமராஜர் ஐயாவும் இலங்கையை பற்றி பேசியிருக்காருன்னு கேட்கறது சந்தோஷமாக இருக்கு ஐயா. ஐயா, உங்களோட நிறைவு கருத்து ஐயா, உலக தமிழர்களுக்கு திரு பழ நெடுமாறன் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த நேரத்தில்? உலகம் முழுவதும் இன்றைக்கு தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை. அவர்கள் சென்ற நாட்டில் எல்லாம் தங்களுடைய உழைப்பினால் அந்த நாட்டிற்கு வளம் சேர்த்திருக்கிறார், செழிக்க வைத்திருக்கிறார். உலக நாடுகளில் சிங்கப்பூரில் அங்கே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சீனர்கள், அடுத்து மலேசியர், மூன்றாவது தான் தமிழர்கள். 60% சீனர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்டில் ஒரு தமிழன் 2 தடவை குடியரசுத் தலைவராக வந்திருக்கிறார். மலேசியாவில் நம்முடைய தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதே போல் மோரிசஸ் தீவின் குடியரசுத் தலைவராக பிரதமராக நம்முடைய தமிழர்கள் வந்திருக்கிறார். பிரிட்டிஷ் கயானா சுதந்திரம் பெற்றபோது அங்கே முதல் பிரதமராக ஒரு தமிழன் வந்தார். இப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் போன தமிழர்கள் தங்களுடைய உழைப்பினாலும் தங்களுடைய தொண்டினாலும் அந்தந்த நாட்டு மக்களின் மதிப்பை பெற்று அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்டு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசகர் யார் என்று சொன்னால் ஒரு தமிழன். இப்படி எல்லா நாட்டு மக்களிடமும், அங்கெல்லாம் தமிழர்கள் சிறுபான்மையினர் தானே, எப்படி இவ்வளோ உயர்ந்த இடங்களுக்கு போக முடிந்தது என்றால் தங்களுடைய உழைப்பினாலும் தொண்டினாலும் போயிருக்கிறார். இந்தியாவில் உள்ள வேறு எந்த தேசிய இனத்திற்கும் இந்த பெருமை கிடைக்கவில்லை. உலகத் தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்று ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் எந்த நாட்டில் தமிழன் வாழ்ந்தாலும் அவனுக்கு வருகிற இன்னலை துடைப்பதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும். நம்முடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் சிறந்தவை. நம்முடைய மொழி உலகத்தின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று, எவ்வளவோ சொல்லலாம். நம்முடைய வரலாறை பற்றி சொல்வதானால் எவ்வளவோ நீங்கள் சொல்லி கொண்டு போகலாம். இந்தியாவில் அசோகன் ஆண்ட காலத்திலிருந்து அக்பர் ஆண்ட காலம் வரை இந்தியாவுக்கு வெளியே அவர்கள் அரசை விரிவாக்கியது இல்லை. முதன் முதலாக இந்தியாவுக்கு வெளியே தென்கிழக்காசிய நாடுகளில் பர்மா, மலேசியா, இந்தோனேசியா வரைக்கும் சென்று வென்று அங்கேயெல்லாம் புலிக்கொடியை ஏற்றிய பெருமைக்குரியவன் ராஜேந்திர சோழன் மட்டுமே தான். வேறு யாரும் வெளிநாட்டில் எல்லாம் தங்களுடைய ஆட்சியை விரிவாக்கினார்கள் என்று சொல்ல முடியாது. இத்தகைய பெருமை மிக்க ஒரு இனம் அந்த பெருமைக்கு உரிய இடத்தை பெற்றிருக்கிறதா உலகில்? ஏன் பெறவில்லை என்பதை தயவு செய்து உலகத் தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையின் விளைவாக தமிழினத்தின் பெருமையும் தமிழ் மொழியின் சிறப்பும் உலகெங்கும் ஓங்க வேண்டும். அதுதான் முக்கியம் ஐயா. நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் நல்ல அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக தெரியுது ஐயா. பல நாடுகளில் மொழியே இல்லாதப்ப நம்ம தமிழர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த மொழியில் நானும் இங்கே நம்ம வார்த்தைகளை விளையாடிக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில்.
அது போல தமிழன் எல்லா விஷயத்திலும் வீறு கொண்டு எழுந்தவரோன்ற நம்பிக்கை எனக்கும் இப்போ பிறக்குதே அவங்ககிட்ட பேசுனதன் மூலமாக அதிகமாகுது எனக்கு. ஐயா, நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.